எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காங்குரன்ஸ் டெஃபினேஷன், அது கூடவே ஒரு லெம்மா பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நமக்கு வந்து ஜி குரூப், ஹெச் வந்து அதோடய சப் குரூப். ஸோ குரூப் சப் குரூப் இருந்தாலே காங்குரன்ஸ் பற்றி பேசலாம். ஸோ காங்குரன்ஸோட டெஃபினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது ஜியிலேருந்து ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஏகமா பி பிலாங்ஸ் டு ஜி அப்படின்னு, ஏ இன்டு பி இன்வர்ஸ், ஓகே, ஏ இன்டூ பி இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச் அப்படி கிடைச்சதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸோ ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ வாங்க டெஃபினேஷன் பார்க்கலாம். லெட் ஜி பி அ குரூப், ஹெச் இஸ் அ சப் குரூப் ஆஃப் ஜி. ஃபார் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி, வி சே ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச். ஓகே, ரிட்டன் ஆஸ், அது எப்படி எழுதுவோம்? ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச். ஸோ இது நல்லாவே தெரியும், காங்குரண்ட்னா த்ரீ லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம நொட்டேஷன் கொடுப்போம் அப்படின்னு. ஸோ ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச், இது எப்படி தான் படிக்கணும்? ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச்னு எப்போ சொல்லுவோம்? இஃப் ஏ இன்டு பி இன்வர்சஸ் பிலாங்ஸ் டு ஹெச்சாக இருக்கணும். அந்த ஏ அண்ட் பி நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் பாருங்கள், ஜியிலேருந்து எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஏவையும் பியையும் ஜியிலேருந்து எடுத்துக்கிறோம், ஆனால் நமக்கு வந்து ஏ இன்டு பி இன்வர்ஸ் ஹெச்சில் இருந்துச்சுன்னா ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச்ன்னு சொல்லுவோம். அவ்வளோதான் நம்மளோட டெஃபினேஷன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெம்மா, த ரிலேஷன் ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா, இது வந்து ஸ்கூல்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னா ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்ஸ்டிவிட்டி, இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும் அந்த ரிலேஷன். ஓகேங்களா? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் ட்ரான்சிட்டிவ். ஸோ உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ்னா நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், ஏ இஸ் காங்குரன்ட் டு ஏ மாட் ஹெச். ஓகே, சிமெட்ரினா ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச், இம்ப்ளைஸ் பி இஸ் காங்குரன்ட் டு ஏ மாட் ஹெச்னு எழுதுகிறோம். ஓகே, இது இஃப் கண்டிஷன், இது தென் கண்டிஷன். இஃப் தென் ட்ரான்ஸ்டிவிட்டி. அடுத்தது இஃப்ல A congruent to B mod H and B is congruent to C mod H ஆக இருந்துச்சுன்னா தென் பி ஏ இஸ் காங்குரன் டு சி மாட் ஹெச்சாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஸோ இப்போ அந்த ரிலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, ரிலேஷன் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனை நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் எப்போ சொல்லுவோம்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்ஸ்டிவிட்டி, இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது தான் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். ஸோ இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஸோ நான் வந்து எனக்கு வந்து நானே ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்போது அது ஓகே, அப்போ ரிஃப்ளெக்சிவ் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எல்லாருக்கும் அப்படித்தானே, அவங்க அவங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஏ இஸ் காங்குரன்ட் டு ஏ மாடேஜ் ரிஃப்ளெக்சிவ் வரும். ரிஃப்ளெக்சிவ்னால் எப்படி எழுதணும்? ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அப்போது நான் எனக்கு நானே ஃப்ரெண்டு. ஓகேங்களா? அப்போது ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, நம்ம ரிலேஷன் இந்த மாதிரி தான் நம்ம வந்து நொட்டேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிமெட்ரி. இஃப் இப்போது ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏவும் பியும் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? அப்போது இங்கே ஃபஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என்ன இருக்குது? ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச். அப்போது என்ன அர்த்தம்? ஏ வந்து பியோட ஃப்ரெண்டு, ஏ வந்து பியோட ஃப்ரெண்டுனா அப்போ பி வந்து ஏவோட ஃப்ரெண்டாக தானே இருக்கும் கண்டிப்பாக. அப்போ தென் பி இஸ் காங்குரன்ட் டு ஏ மாட் ஹெச். ஸோ இந்த ரிஃப்ளெக்சிவும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, அதே மாதிரி ட்ரான்ஸ்டிவிட்டி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, இப்போ மூணு பேர் நமக்கு வேணும் ட்ரான்ஸ்டிவிட்டின்னா. ஸோ ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச். ஓகே, ஏவும் பியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் பி இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச், அப்போ பியும் சியும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. நமக்கு தென்னில் என்ன வரணும்? ஏ இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச். ஸோ இதுவும் ஹோல்ட் ஆகுமா? ஸோ ஏ வந்து ஏவும் பியும் ஃப்ரெண்ட்ஸ், பியும் சியும் ஃப்ரெண்ட்ஸ், அப்போது ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் கண்டிப்பாக ஃப்ரெண்டாக தானே இருப்பாங்க. அப்போது ஏ இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச், இங்கேயும் நமக்கு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன் சொல்லியிருக்கேன். நான் நம்ம வந்து இங்கே என்ன சொல்லணும், நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் வந்து காங்குரன்ஸ், அந்த காங்குரன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ தட் ஈஸ் டு ப்ரூவ் என்ன, ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் ட்ரான்ஸ்டிவிட்டி, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் காங்குரன்ஸை யூஸ் பண்ணி. அதுதான் நம்ம இங்கே ஆல்ரெடி நான் இங்கே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இங்கே காங்குரன்ஸ் நம்ம இப்படி தான் நான் நொட்டேஷன் கொடுப்போம், ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச். ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவில் எப்படி எழுதணும்? ஏ இஸ் காங்குரன்ட் டு ஏ மாட் ஹெச்சாக இருக்கணும். அப்புறம் சிமெட்ரியில்
A is congruent to B mod H irunduchuna, then B is congruent to A mod H varanum. Then transitivity, A is congruent to B mod H and B is congruent to C mod H abdina, then case la A is congruent to C mod H and nama prove pananum. Okay, la? First reflexive. To prove, enna prove pananum nama A is congruent to A mod H prove pananum. Illiya? Appa by definition nama enna pannuvom, that is to prove A into A inverse is belongs to H and prove pananum. Okay, appa from the definition of congruent mod H, H vandhi enna varukkoon, definition le paatho, H vandhi subgroup of G nu paatho. Illiya? Appa subgroup abdina, kandipa adu vandhi subgroup or definition in a group of form panno apdinu artham appo identity element kandipa and the subgroup H la irukum. Okay, so E belongs to H na by definition of identity element A into A inverse is equal to E. Okay, appo E belongs to H na A into A inverse enga da irukum H la da irukum appo A into A inverse belongs to H na enna artham A is congruent to A mod H nu artham. So reflexivity hold aidichu. Next வந்து நம்ம symmetry proof பண்ணனும். So symmetry வந்து என்ன, if A is congruent to B mod H implies B is congruent to A mod H னு proof பண்ணனும். So இந்த விஷயம் நமக்கு தெரியும், இத நம்ம proof பண்ணனும். அப்படினா என்ன அர்த்தம், B is congruent to A mod H னா B into A inverse belongs to H வரணும். Okay, நம்ம definition ல இது வந்து A is congruent to B mod H, அப்ப இத வந்து இதுதான் definition ல பாத்துறோம். அப்ப இத நாம எப்படி எழுதலாம், A into B inverse belongs to H னு எழுதுவோம். சோ இந்த இடத்துல என்ன இருக்கோ அதுக்கு தான் நம்ம inverse போடுவோம். இந்த இடத்துல எந்த element இருக்கோ அதுக்கு தான் inverse போடணும். சோ A into B inverse belongs to H. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிலேஷன் பாருங்க, B is congruent to A mod H இல்லையா. அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இங்கே இருக்கிற எலமெண்ட்டுக்கு தான் இன்வர்ஸ் போடணும். அப்போ B into A inverse belongs to H ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். Given A is congruent to B mod H. So by definition நம்ம எப்படி எழுதலாம், A into B inverse belongs to H ன்னு நம்ம எழுதலாம். ஓகேங்களா. So next H வந்து என்னதுன்னு நமக்கு தெரியும், சப்குரூப்னு தெரியும். ஸோ சப்குரூப் வந்து இட் செல்ஃப் ஃபார்ம்ஸ் எ குரூப்னு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா. அப்போது என்னாகும், அதில் இன்வர்ஸ் எலமெண்ட்டும் இருக்கும். அப்போது இந்த எலமெண்ட் ஹெச்சில் இருக்குன்னா இதோட இன்வர்ஸும் ஹெச்சில் இருக்கும், சின்ஸ் ஹெச் இஸ் அ சப்குரூப் ஆஃப் ஜி. ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், இதோட இன்வர்ஸ் எப்படி எழுதுவோம், ஏபி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ்னு எழுதணும். ஓகே, இப்போது இந்த இதிலருந்து இந்த இது வந்து எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இங்கே ஒரு ரிசல்ட், இது வந்து நம்ம குரூப்பில் பார்த்துருப்போம், அது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஏ டாட் பி த ஹோல் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ், இது ஒரு ரிசல்ட்டில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஏ டாட் பி த ஹோல் இன்வர்ஸ் எப்படி எழுதலாம், பி இன்வர்ஸ் இன்டு ஏ இன்வர்ஸ்னு எழுதலாம். ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குது நமக்கு, பி இன்வர்ஸ் the whole inverse னு எழுதணுமா, into A inverse னு எழுதணும். ஸோ இப்போ இது ஹெச்சில் இருக்குன்னா அப்போ இந்த எலமெண்ட்டும் ஹெச்சில் தான் இருக்கும். இப்போ பி இன்வர்ஸ் த ஹோல் இன்வர்ஸ் என்னாகும், பின்னு கிடைக்கும், இன்டு ஏ இன்வர்ஸ். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும், பி இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஹெச்சில் இருக்கிறதா சொல்லணும். ஸோ பி இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஹெச்சில் இருக்குது, தேர்ஃபோர் நம்ம என்ன இங்கே ஹோல்ட் ஆகுது, பி இஸ் காங்குரன் டு ஏ மாட் ஹெச்சாக இருக்குது. அப்போது சிமெட்ரியும் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்டிவிட்டி, இஃப் ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச் அண்ட் பி இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், ஏ இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் இல்லையா. ஸோ இப்போது இஃப் கண்டிஷனில் ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச்னா பை டெஃபினேஷன் நமக்கு என்ன தெரியும், ஏ இன்ட்டு பி இன்வர்சஸ் பிலாங்ஸ் டு ஹெச்னு தெரியும். அதே மாதிரி பி இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச் அப்படின்னா B into C inverse belongs to H ன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், A is congruent to C mod H ன்னு ப்ரூவ் பண்ணணும். So that is to prove A into C inverse belongs to H. So இந்த எலமெண்ட் H-ல இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்போ நமக்கு என்ன ரெண்டு விஷயம் தெரியும், A into B inverse H-ல இருக்குது, அதே மாதிரி B into C inverse H-ல இருக்குதுன்னு தெரியும். அப்போது ரெண்டு எலமெண்ட்ஸ் வந்து H-ல இருக்குன்னா, ஹெச் வந்து சப்குரூப்பாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து
க்ளோஸ்டாக தான் இருக்கும். இந்த விஷயம் நமக்கு தெரியும். அப்போது இந்த ரெண்டு எலமெண்ட் வந்து தனித்தனியாக இருக்குது, அதை மல்டிப்ளை பண்ணாலும் அது எங்கே தான் இருக்க போகுது, ஹெச்சில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ஹெச் வந்து சப் குரூப்பாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக க்ளோஸ்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணுறதுனால அந்த எலமெண்ட்டும் ஹெச்சில் தான் இருக்கும். அடுத்ததில் பாருங்கள், ஏ இன்டு இங்கே அசோசியேட்டிவ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பி இன்வர்ஸ் இன்டு பியை ஒன்றா கம்யூட் பண்ணுறோம். ஓகே, அசோசியேட்டிவ்லாவும் ஹோல்ட் ஆகும். ஏன்னா ஹெச் வந்து சப் குரூப்னா இட் செல்ஃப் ஃபார்ம்ஸ் அ குரூப் இல்லையா? அப்போ அந்த எலமெண்ட்டும் நமக்கு ஹெச்சில் தான் இருக்கும். ஓகே, அப்புறம் பி இன்வர்ஸ் இன்டு பி வந்து ஐடென்டிட்டி எலமெண்ட். இது டெஃபினேஷன் ஆஃப் ஐடென்டிட்டி எலமெண்ட்லேருந்து தெரியும். ஸோ ஏ இன்டு இ இன்டு சி இன்வர்ஸும் ஹெச்சில் தான் இருக்கும். அகெயின் ஏ இன்டு அதாவது ஐடென்டிட்டி எலமெண்ட்டோட எந்த எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணாலும் சேம் அதே எலமெண்ட் தான் நமக்கு வரும் இல்லையா? அப்போ ஏ இன்டு சி இன்வர்ஸ் இங்கே கிடைக்கும். ஸோ ஏ இன்டு சி இன்வர்ஸ் இஸ் பிலாங்ஸ் டு ஹெச். ஸோ இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? ஏ இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச்னு அர்த்தம். ஸோ நம்ம ஆரம்பித்தது ஏ இஸ் காங்குரன்ட் டு பி மாட் ஹெச் அண்ட் பி இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச் அப்படி இருந்துச்சுன்னா ஏ இஸ் காங்குரன்ட் டு சி மாட் ஹெச்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இங்கே டிரான்ஸ்டிவிட்டியும் ஹோல்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி அண்ட் டிரான்ஸ்டிவிட்டி மூணு ரிலேஷனும் நமக்கு மூணுமே கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா அந்த காங்குருவன்ட் ரிலேஷன் வந்து நமக்கு எப்படி இருக்குது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்குது. ஸோ தேர் ஃபோர் ஏ இஸ் காங்குருவன்ட் டு பி மாட் ஹெச் இஸ் அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். தேங்க்யூ ஆல்.